மௌனமாய் இராதே இராதே. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மௌனமாய் இராதே என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக ஒரு இனிய பாடல். இப்பொழுது புதுக்கோட்டை பரிசுத்த பர்வதம் ஏஜி சபையின் பாஸ்டர் அம்மா அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்குவார்கள். ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மௌனமாயிராதே நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கொலோசியருக்கு எழுந்த நிருபம் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தியும் சேர்ந்து கொலோசே பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் எழுதும்போது அவர்களுக்கு எழுதுகிற ஒரு காரியம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பெண்களாகிய நாம் விழித்திருக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, விழித்திருக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. இந்த இடத்திலே குறிப்பாய் நீங்கள் ஜெபத்திலே விழித்திருங்கள். சோத்திரத்துடன் கூடிய அந்த ஜெபத்திலே நாம் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விழித்திருங்கள் என்று சொல்லும்போது அநேகருக்கு உள்ள காரியம் விழித்து ஜெபிக்கணும் அப்படின்னா இரவு முழுவதும் உட்கார்ந்து ஜெபிப்பது தான் விழித்து ஜெபிப்பது என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஜெபத்திலே விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது
விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஜப நேரம் என்று ஒன்று வைத்து கொண்டு அந்த ஜப நேரத்தில் ஜபிக்கணும்னு உட்கார்ந்த பிற்பாடு பல சிந்தனைகளுக்கோ பலவிதமான எண்ணங்களுக்கோ இடம் கொடாமல் ஒருமனதோடு எதற்காக ஜபிக்க உட்கார்ந்தோமோ, எதற்காக ஜபிக்கும்படி தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டோமோ அந்த நோக்கத்திலே கவனமாக இருந்து விழித்திருந்து தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படி, நாம் பண்ணுகிற விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமாக இருக்கும்படி அதிலே விழிப்பாக இருக்க வேண்டுமே தவிர நாம் மற்ற எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் செய்கிற காரியம், எல்லாருக்கும் ஜபிக்கணும் என்கிற எண்ணம் உண்டு, ஆசை உண்டு, பல மணி நேரங்கள் ஜபிக்கணுங்கிற ஆசை உண்டு, அட்லீஸ்ட் நான் ஒரு அரை மணி நேரமாவது ஜபிக்கணும் அப்படி என்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் அநேகர் உண்டானால் அவர்களால் ஜபிக்க முடிவதில்லை. அப்படியே அவர்கள் ஜபித்தாலும் ஜபிக்கணும்னு இருந்த பிற்பாடு தான் ஃபோன் வரும், இல்லை அதுக்கு அப்போந்தான் பலவிதமான எண்ணங்கள், யாரோ ஒருத்தர் பேசினது செஞ்ச காரியங்கள் எல்லாம் அந்த ஜப நேரத்தில் தான் ஞாபகம் வரும். இல்லை ஜபிக்கணும்னு உட்கார்ந்த பிறகுதான் அந்த துணி எடுத்து போட்டுட்டு வந்து உட்கார்ந்தோம் இல்லையே, இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படி அநேக எண்ணங்கள் அநேக சிந்தனைகள் அவர்களை ஆட்கொள்வதனால் அவர்களால் ஒருமனதோடு விழிப்பாய் கருத்தோடு ஜபிக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நீ ஜபத்தில் விழித்திரு. ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜபத்தில் விழித்திருக்க வேண்டும்? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5:5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இந்த இடத்திலே தெசலோனிக்கேயர்கள் நிருபத்திலே சொல்லும் போது நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலுக்குரியவர்களாய் இருக்கிறோம், நாம் இரவுக்குரியவர்கள் அல்ல, இருளுக்குரியவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே சொல்லும் போது மற்றவர்கள் தூங்குகிறது போல நீ தூங்காமல், இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஜபம் என்று முழங்கால் படியிட்டு ஜபிக்க ஆரம்பிப்பார்கள், சோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கே தெரியாது அவங்க எப்போ தூங்கினாங்க என்று. தூங்கி முழிச்சு தான் நம்ம ஜோம்னு தானே செஞ்சோம், ஆனால் தூங்கியிருக்கோமேங்கிற எண்ணம் வரும். இன்றைக்கி எத்தனையோ பேருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு இருளின் ஆதிக்கம் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆலயத்திற்கென்று கடந்து சென்றால் அங்கே அவர்களால் விழித்திருந்து விழிப்பாய் தேவனுடைய சமூகத்திலே இருக்க முடியாது. அநேகர் தூங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இருளின் ஆவி, ஒரு தூக்கத்தின் ஆவி ஜனங்களை பிடித்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களை, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட பாதிப்புள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் தலையிலே நீங்கள் கை வைத்து, ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், இந்த தூக்கத்தின் ஆவியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று நீங்கள் போராடி தேவ சமூகத்தில் ஒரு விடுதலையை வாங்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். சிலர் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் இல்லை நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, நமக்குள் இருக்கிற பாதிப்பை நாம் உணர்ந்து அதிலிருந்து ஒரு விடுதலையை வாங்கி ஒரு ஜெயத்தோடு ஒரு விழிப்போடு ஜபிக்கிறவர்களாய் மாற வேண்டுமே தவிர சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய் மழுப்புறவர்களாய் இருந்துவிடக்கூடாது. ஒருவேளை பகலுக்குரியவர்களாகிய நீங்கள் இரவுக்குரியவர்களைப் போல தூங்குகிறீர்களா? மற்றவர்கள் தூங்குகிறது போல ஒரு தூக்கம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதா? அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:41 விதமாய் சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலகீனம் உள்ளது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஏன் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அங்கே கெட்சமனை தோட்டத்திலே இயேசு தன்னுடைய கடைசி நேரத்திலே அவர் ஜபம் பண்ணும்படி கெட்சமனை தோட்டத்தில் இருக்கும்போது சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சற்று அப்புறம் போய் ஜபிக்கிறேன், நீங்கள் இங்கே உட்கார்ந்து விழித்திருங்கள், என்னோடு கூட விழித்திருங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆனால் அவர் போய் சற்று நேரம் கழித்து அங்கே வரும்பொழுது அவர்கள் நித்திரை மயக்கமாய் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு
வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலகீனமானது. நம்முடைய ஆவி நமக்கு ஜபிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், ஆவி சொல்லும். ஆனால் நம்முடைய மாம்சமோ, நீனே ரொம்ப பலகீனமாக இருக்கிற, நைட்டு லேட்டாக படுத்த, இன்னும் கொஞ்சம் படுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் தூங்கு, இல்லை உனக்கு கைகள்லாம் வலி இருக்குல்ல, அதனால நீ இப்போ ஜபிக்க வேண்டாம், இப்படி மாம்சம் நம்மோடு போராடுகிறது. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமாய் ஒரு போராட்டம் நமக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவி ஜெயிக்குமானால் நாம் விழித்திருந்து ஜெபிக்க முடியும். ஆனால் மாம்சத்தின் எண்ணங்களுக்கு இடம் கொடுப்போமானால் நாம் தொடர்ந்து நித்திரை பண்ணி கொண்டே இருக்க வேண்டிதான். எப்பவும் நம்முடைய மாம்சம் வந்து நம்மை சோர்வடைய பண்ணும், நம்ம அப்படியே இளைப்பாறணும், எப்பவும் படுத்தே இருக்கணும், வேலைலாம் ரொம்ப வேலை செஞ்சு களைச்சி போயிருக்கிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி எண்ணத்துக்குள்ளாக மாம்சம் கொண்டு செல்லும். ஆனால் ஆவி அது நீ ஜபி, இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்துரு, இன்னும் வாழ்க்கையில் விடுதலை வேணும், இன்னும் உன் வாழ்க்கையில் ஜெயம் வேணும், நீ ஜபி என்று ஆவி உற்சாகப்படுத்துகிறது. நீங்கள் சோதனைக்குட்படாமல் இருக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனையை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். இந்த இடத்துல இயேசு அதற்கு முந்தின வசனத்திலே 40வது வசனத்திலே சொல்லும்போது, பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 24 மணி நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு, எனக்கு ஜபிக்க நேரம் இல்லை, எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, நான் காலையில் எழும்புனதுலேருந்து படுக்கிற வரைக்கும் ஒரே வேலையாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஜபிப்பதற்கு நேரமே இல்லை என்று சொல்லுகிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு மற்ற காரியங்களெல்லாம் செய்ய நேரம் இருக்குது அல்லவா? 3 வேளை சாப்பிடுவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது, அதற்கெல்லாம் ஒதுக்குகிறோம். நம்முடைய மாம்சத்திற்கு தேவையான அத்தனை காரியங்களுக்கும் நேரத்தை ஒதுக்குகிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு மணி நேரமாவது நீர் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீ ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது அந்த நாளுக்கு தேவையான கிருபைகள், அந்த நாளுக்கு தேவையான வழி நடத்துதல், ஆலோசனை, ஞானம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்பாராத சோதனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இதையெல்லாம் சமாளித்து செல்வதற்கான போக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுவார். சோதனை காலத்தில் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய், சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபியுங்கள். நேரமில்லை என்று சொல்வோமானால் நேரத்தை கொடுத்த தேவனையே நாம் குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த இடத்துல சொல்லும்போது, நீ சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். அடுத்ததாக நாம் ஏன் ஜபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுருவின் புஸ்தகம் 5:8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுருவை குறிப்பிடும் போது, பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறபடினால் நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம் நமக்கு விரோதமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும்படி, நம்மை வஞ்சிக்கும்படி, நாம் சோர்ந்து போகும்படி நமக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால், நமக்கு விரோதமாய் பிசாசு தந்திரமாய் விரிக்கிற அந்த வலையிலே நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். எபேசியருக்கெழுந்த நிருபம் 5:16 நாம் தெளிவாய் வாசிக்கிறோம், சர்வாயுத வர்க்கங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்? பிசாசின் தந்திரங்களை அறிந்து ஜெயிக்கும்படி சர்வாயுத வர்க்கங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் பயன்படுத்தி எல்லா விதமான வேண்டுதலோடு, விண்ணப்பங்களோடு தேவனுடைய சமூகத்தில் விழித்திருந்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் சத்ருவின் மேல் ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு விரோதமாய் பிசாசு பல வகையில் போராடி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு மாய வலையில நீங்க சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம்,
பிசாசின் தந்திரம் என்பதை அறியாதபடி சில நேரங்களில் நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி உங்கள் நேரத்தை டிவிலையோ உங்கள் செல்போன்லேயோ நீங்கள் செலவிட்டு கொண்டு நீங்கள் அந்த நேரத்தை எல்லாம் வீணடித்து கொண்டு இருக்கலாம். இந்த நாட்களில் நம்முடைய ஜெப நேரம் குறிக்கப்படட்டும். அந்த ஜெப நேரம் முக்கியமானது. அது பெண்களாகிய நீங்கள் ஒரு ஜெபிக்கிற பெண்ணாய் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஒரு ஜெபிக்கிற பெண்களாய் இருப்பீர்களானால் உங்கள் சந்ததியின் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை மேன்மை நீங்கள் நிச்சயமாய் காண முடியும். எத்தனையோ சம்பவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஜெபிக்கிற ஒரு தாயின் நிமித்தம் அவருடைய சந்ததிகள் தேசத்தில் உயர்ந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். பெரிய ஊழியக்காரர்களாய் மாறியிருக்கிறார்கள். ஒரு தாய் ஒரு பெண்ணாகிய நீங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஜெயம் இருப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கு பிசாசு பல விதத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து இயேசுவை விட்டு பிரிக்கும்படி எத்தனையோ தந்திரமான உபதேசங்கள் தந்திரமான காரியங்களை இன்றைக்கு புகுத்தி கொண்டிருக்கிறான். நீங்கள் ஜெபத்திலே விழிப்பாய் இருப்பீர்களானால் பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல அதை ஜெயிக்கிறவர்களாய் நீங்களும் மாறுவீர்கள். அப்படி மாறும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அடுத்ததாக நாம் ஏன் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 21:36 வாசிக்கும் போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த இடத்திலே இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. கடைசி நாட்களிலே எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, இயேசுவை சந்திக்கும்படி ஆயத்தமாய் இருப்பதற்கு, அவருக்கு முன்பாக நிற்க நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏனென்றால் இயேசு எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியல. இந்த நாட்கள் ஒரு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி நம்மை எச்சரிக்கும்படி காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவரை சந்திக்கும்படி அவருக்கு முன்பாக நிற்க நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் திருடன் எப்பொழுது வருவான் என்று வீட்டின் எஜமானன் அறிந்திருப்பான். ஆனால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை தன்னுடைய பொருட்களை பாதுகாத்து கொள்வான். ஆனால் அவன் எப்போ வருவான் என்று இவன் தெரியாததுனால தான் அவனுடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போகிறது. அதுபோல இயேசு சொல்லுகிறார், திருடன் வருகிற விதமாய் அவன் எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது போல என்னுடைய வருகை எப்பொழுது என்று நீ அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருந்து ஜெபத்திலே தரித்திருந்து எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆயத்தமாய் இருக்கும்போது மாத்திரமே அவருடைய வருகையிலே நாம் காணப்பட முடியும். நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ ஜெபிக்கிறவங்க தான் இயேசுவை சந்திக்க முடியுமா அப்படி என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம். உண்மையாகவே ஜெபிக்கிற ஒருவரால் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிற ஒருவரால் ஜெபிக்க முடியாது. தேவனுடைய சமூகத்திலே ஒருவர் காத்திருந்து ஜெபிக்க வேண்டுமானால் அதற்குரிய தகுதி உள்ளவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். அந்த தகுதி ஒருவேளை ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணமே எனக்குள்ள இல்லை, ஜெப நேரம் என்று ஒன்று இல்லை என்ற சூழ்நிலையில் இருப்பீர்களானால் நீங்கள் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டிய அவசியத்தை உங்களுக்கு இப்பொழுது நான் சொன்னேன். ஏன், முதலாவது நாம் பகலுக்குரியவர்கள். நாம் பகலுக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் இருளின் ஆதிக்கம் நமக்குள் வராதபடி நம்முடைய குடும்பத்துக்குள் வராதபடி நாம் எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னேன், சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய சோதனையான கட்டங்கள் காலங்கள் அதிலே நீங்கள் தப்பித்து கடந்து செல்லும்படி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். மூன்றாவதாக சொன்னேன், நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் வல்லமையை முறியடிக்கும்படி அவனுடைய தந்திரங்களை அறிந்து
மேற்கொள்ளும்படி நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான்காவதாக, இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படும்படி, அவருக்கு முன்பாக நாம் நிற்க தகுதியுள்ளவர்களாய் மாறும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த கொலேசியர்களின் நிருபத்திலே பவுல் எழுதும்போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். உங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் ஒரு சோத்திர சத்தம் இருக்கட்டும், துதியின் சத்தம் இருக்கட்டும். கர்த்தரை துதிக்கும் போது, சோத்தரிக்கும் போது, அதனால் அவர் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை வல்லமைகளும் முறியடிக்கப்படும். கர்த்தரை துதிக்கும் போது, சோத்தரித்துக்கும் போது, தேவனுடைய கிருபை நம்மேல் பெருகும், தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில பெருகும். அப்படி சோத்திரத்தோடு ஜபத்தில் விழித்திருந்து பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றிலையும், உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாகவே காணப்படும். பெண்களாகிய உங்களுக்கு ஜப நேரம் இருக்கட்டும். எத்தனையோ வேலைகளுக்கு, எத்தனையோ காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்குகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு விடுதலைக்காக எங்கெல்லாமோ போறீங்க, யார்ட்டெல்லாமோ ஜபித்தா விடுதலை ஆயிரும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கென்று ஒரு ஜப நேரம் உண்டா? நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருந்து உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய அந்த சோதனையை ஜெயிக்கும்படி, உங்கள் வாழ்க்கையில உங்க குடும்பத்துல பிசாசின் கிரியைகள் அழியும்படி நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்தது உண்டா? சற்று சிந்தித்து பாருங்கள். யாரோ ஒருவர் ஜெபிப்பதினால் அல்ல, நீங்கள் உங்கள் முழங்காலை முடக்குங்கள். நீங்கள் உங்கள் தேவ சமூகத்துல உங்கள் முழங்காலை முடக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில உங்கள் ஜெபத்திற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஜெபத்தின் வல்லமையை, ஜெபத்தின் மூலம் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, ஜெபத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பதிலை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள். விசுவாசத்தோடு விழித்திருந்து தேவ சமூகத்துல உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். இந்த இடத்தில் சொன்னது போல, சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பெண்களாகிய நீங்கள் ஜெபத்தில் எப்பொழுதும் விழித்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கட்டாயம் செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான பரலோகத்தின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலே ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு நீர் தெளிவாய் பேசினீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிற பெண்களாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. குடும்பத்திற்காக ஜெபத்திலே விழிப்போடு இருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒருவேளை என்னால் ஜெபிக்க முடியவில்லை, ஜெபிக்கணும் என்று உட்காரும் போதுதான் எனக்கு பல சிந்தனை, பல எண்ணங்கள், பல போராட்டமான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வருகிறதே என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்துல ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இப்பொழுதே உம்முடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல் அமரட்டும். ஜெபிப்பதற்கான ஒரு விடுதலை நீர் இவர்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவரே சீசர்களை பார்த்து கேட்டீரே. இந்த நாளிலும் ஒரு மணி நேரமாவது உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க, விழிப்போடு ஜெபிக்க ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக. ஜெபித்து அற்புதங்களை சுதந்தரித்து கொள்ள, ஜெபித்து நன்மையானவைகளை சுதந்தரித்து கொள்ள ஆவியானவர் இவர்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பார்கள், ஆனால் இந்த நாளில ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ இவர்களுக்கு கிருபை கொடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஞாயிறு ஆராதனை நேரங்கள் முதல் ஆராதனை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, இரண்டாம் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10 மணி வரை, மூன்றாம் ஆராதனை காலை 11 மணி முதல் 12:30 மணி வரை, நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும். எங்கள் முகவரி: ரெவரன் ஜே சாம்வேல் ஜெபராஜ், பரிசுத்த பர்வதம் ஏஜி சபை, சியோன் நகர், சத்திரம் அருகில், புதுக்கோட்டை.